ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த நம்ம எதிர்த்து வைக்கணும் பாத்தீங்கன்னா மோஷன் போஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். சோ மோஷன் போஸ்டர் எதுவும் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் போன் எப்படி கிரியேட் பண்ணி பார்க்க போறோம். சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா மோஷன் போஸ்டர் நீங்க பாத்துருக்கீங்க, நிறைய படத்துக்கு பாத்துருப்பீங்க, இது பாத்துருப்பீங்க, இப்போ சாம்பிள் பாத்துட்டு இருந்தீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு முக்கியமான ரெண்டு ஆப் வேணும். ஃபஸ்ட் என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சார்ட்டில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ளர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்சார்ட்டில் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளர் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது க்ளோஸ் பண்ணலாம். பிக்சார்ட் அவ்வளோதான் வேலை, உங்களுக்கு எந்த இமேஜ் வேணும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற இமேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ராப் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் மட்டும் தனியாக தெரியணும், பேக்ரவுண்ட் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு ஒன்று இருக்கும், அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் சோம்பேறி நீங்கள் பர்சன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். பர்சன் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்சன் குறிப்பிட்ட பர்சன் மட்டும் செலக்ட் ஆகும். நீங்கள் மிச்ச இடத்துலாம் கரெக்டாக செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்களா நீங்கள் அவுட்லைன்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை மாதிரி ஒரு அவுட்லைன் போட போது, ரஃப் ஒரு அவுட்லைன் போட போது ரொம்ப அக்யூரேட்டாக போகணும்னா அவசியம் இல்லை. நீங்கள் இதை மாதிரி போட்டிங்கனாலே போதும், அவங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணி நீங்கள் பேக் நடந்ததுக்கு இது கட் பண்ணி கொடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல தெரியாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே அந்த ப்ரஷ் டூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் தனியாக அந்த பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஈஸி மெத்தடு. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் எரேசர்னு போட்டிங்கன்னா நீங்கள் சும்மா பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணணும், கஷ்டப்பட்டு நீங்கள் அழிச்சிக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் படுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸ் எல்லாத்தையும் குறைச்சி பண்ணிக்கலாம். இப்போ இதில் தெரியலையா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி அதை அவுட்லைன் கொடுக்கணும். உங்களுக்கு தேவைப்படாத இடத்தை நீங்கள் எரேஸ் கூட பண்ணிக்கலாம், இந்த எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் இடத்துல நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் ஆகட்டும், எரேஸ் ஆகட்டும். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கா? ஸோ கரெக்டாக இருந்தோன்னே நம்ம உங்களுக்கு சப்போஸ் பேக்ரவுண்டில் வச்சு எடுத்து வருது உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷைனாக தெரியணும், அது மாதிரினா நீங்கள் வந்து அவுட்லைன்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கைன்மஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் 16:2 எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் அந்த ப்ளர் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுவோம். சில அதனால் வீடியோக்களில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ளர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுவோம். எங்கே இருக்கேன் ப்ளர் பேக்ரவுண்டு, எங்கே இருக்கான் எடுத்து ஆட் பண்ணிட்டேன், ரெண்டு ப்ளர் பேக்ரவுண்டை வச்சுருந்தேன். ஸோ அதை இன்னொருவாட்டி ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா பேக்ரவுண்டில் வந்து அது கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இல்லை இமேஜ் வந்து ஜூம் ஆகிட்டு இது வருது. இது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா க்ராப் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் இருக்குது, அது உங்களுக்கு நீங்கள் அதே மாதிரி இருக்குன்னா நீங்கள் அப்படியே விட்டலாம். இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு சைஸ் ரெண்டு சைடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் கொடுத்துருங்க. இன்னி ரொம்ப ரோல் ஆகுது, ஸோ பாஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக பாஸ் பண்ணி வச்சுருவோம். பாஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த டிக்க கொடுத்தா போதும், ஆ டிக்கை கொடுத்தாச்சு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா இப்படி இருக்கதே நல்லாயிருக்கு. எப்படின்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக பிஜிஎம் வரும்போது இப்படி ஜூம் ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பொசிஷன் ஜூமில் வைக்கிறேன், எண்டு பொசிஷன் வந்து இதில் வைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பொசிஷன் ஜூமில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் படத்தில் ஹீரோயின்ட்டெலாம் பார்த்துருப்பீங்களா டக்குன்னு, இது மோஷன் போஸ்டர் நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க. ஜூம்லேருந்து அப்படியே கொண்டு வருவோம். அது பார்த்தீங்கன்னா பிஜிஎம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வேறு லெவல் இருக்கும். ஸோ அதை நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவல் இருக்கும். ஸோ எண்டிங் இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே விட்டுருவோம். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான செக்மெண்ட் ஆடியோ கேட்கணும்ல, நம்ம ஆடியோக்காக வந்து நம்ம ஆடியோ எங்கே எடுத்து எடுத்து வச்சுருக்கோமோ அந்த ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ உங்களுக்கு என் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்கும் இந்த ஆடியோ ப்ளே ஆகும் போதெல்லாம். ஸோ உங்களுக்கு பிஜிஎம் கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல கேட்குறீங்களோ, ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரக்டர் ஒன்று. ஸோ இப்போ நம்ம க்ராப் பண்ணி வச்சு கேரக்டர் ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல டைட்டில் வரணும், ஸோ இந்த டைட்டில் அதெல்லாம் நீங்கள் எப்படி க்ராப் பண்ணி வச்சிருக்கீங்க, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேறு லெவலான பிஜிஎம் சூட் ஆயிருக்கு நம்ம நினச்ச மாதிரி.
ஸோ இப்போ நம்ம கரெக்டாக நம்ம லேயருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு போயிட்டு நம்ம அந்த இமேஜ் பிக்சார்ட்டில் போனோம்ல. ஸோ அது பிக்சார்ட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த இமேஜில் நம்ம க்ராப் பண்ணி வச்சுக்கோம்ல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு முக்கியமான விஷயம், மோஷன் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அவங்க ஆட மாட்டாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஆடும். ஸோ உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். ஸோ நீங்கள் சோம்பேறியாக இருந்தீங்கன்னா ஏ போனால் நான் வந்து எனக்கு டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன் அனிமேஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை. நான் இப்போ உதாரணத்துக்கு ஸ்லைட் ரைட் கொடுக்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வந்து நம்ம எதுவுமே பண்ணல, அவன் அவங்களாவே வந்து இந்த ஆப்ஜெக்டே வந்து ரைட் சைட்லேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு வருது. ஸோ இது நீங்கள் ஸ்லோ மோஷனில் கொடுத்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் ஏற்ற மாதிரி வரும். ஃபாஸ்ட்டாக வேணாலும் நீங்கள் ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறது மூலமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஈஸி மெத்தட். ஸோ டஃப் மெத்தட் வீடியோ எண்ணில் பார்ப்போம் நம்ம வந்து. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ உங்களுக்கு வர்ற மாதிரி தெரிஞ்சிருக்கா? ஓகே உங்களுக்கு தெரியுதா? இப்போது இன்ன அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஓவரால் அனிமேஷன்னா அந்த அனிமேஷன் வந்து நீங்கள் இந்த பிக்சர் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இமேஜ் இப்போ ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ மாஸ்டர் டைட்டில், ஸோ டைட்டிலையும் வச்சுருவோம். ஸோ டைட்டிலும் கரெக்டாக ஏற்ற மாதிரி வரணும் சைடில். நம்ம கேரக்டர் இங்கே வந்தோன்னே இந்த சைடில் டைட்டில் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லேயரில் போய்ட்டு நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாப் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன், பார்க்கலாம் இப்போ எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா நம்ம டைட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம டைட்டிலில் இதை சின்னது பண்ணிட்டு டைட்டிலில் வந்து அது பக்கத்தில் போனோம் அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கேரக்டர் கரெக்டாக வரும்போது வரும். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படியாவது வச்சுக்கலாம், இன்னொரு கேரக்டர் வர மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த கேரக்டர் நம்ம பண்ணது தான் இதில். ஸோ எல்லாத்தையும் காட்ட வேணா, நீங்கள் உங்களுக்கு எத்தனை இது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணி பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா கரெக்டாக வச்சுப்போம். ஏன்னா என்ட்ரி நம்ம மாஸாக இருக்கணும், ஃப்ளிக்கர் பண்ணுறது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த லைட்டெல்லாம் காட்டுவாங்களே. உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நான் பாஸ் போஸ்டில் போட்டிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி கேட்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் இதையும் காட்ட முடியாது, நம்ம செதுக்கி செதுக்கி செய்வோம். ஆனால் நம்ம அதை ஃபுல்லாலாம் இப்போ காமிச்சிருக்க முடியாது, ஏன்னா அது ஒரிஜினல் டைமிங் ரொம்ப நேரம் போயிருக்கும். ஸோ பாப் ஆகணுமா இல்லை ஃப்ளிக்கர்லாம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டை உங்களுக்கு அப்பப்போ இப்படி அந்த அடிச்சு அடிச்சு வரதுல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். லைட் ஆஃபே ஆஃபே வரும்ல, ஒரு சினிமாலாம் காட்டுவாங்களா அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் ஃப்ளிக்கர்னா. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சதோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைட்டில் கொஞ்சம் சின்னது பண்ணால் உங்களுக்கு தெரியும், நம்ம முதுகு பின்னாடி மறையிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக பண்ணிடுவோம். உங்களுக்கு நீங்கள் பண்ணப்பட உங்களுக்கே தெரிஞ்ச நிறைய எஃபெக்ட் இருக்குது, இல்லை உங்களுக்கு என்னென்னா பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் மோஷன் பண்ணனால பிஜிஎம் அப்படி தான் சவுண்ட் கேட்குது. ஸோ நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம் போதும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் மட்டும் லாஸ்ட் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டஃப்பான அனிமேஷன் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இந்த இது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போ என் கேரக்டர் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போகணுன்னு இருக்கு எனக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டென்ஷன் அப்ளை பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கீ மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கீ மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்ம கஸ்ட் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம், எங்கேருந்து எங்கே வரணும்னு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம். ஸோ அந்த அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் இந்த ப்ளஸ் இது கொடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணிட்டு அந்த ப்ளஸ் இது மட்டும் கொடுக்கணும். அந்த டிஸ்க் மாதிரி போட்டு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த இது ஆட் ஆயிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எத்தனை இடத்துல வேணுமோ அதில் பல்ட் அடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எனக்கு போகிறது போதும். ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா சைடில் இமேஜ் தள்ளி தள்ளி வச்சு ப்ளஸ் கொடுத்துறேன். இப்போ என்ன ஆகும்னா அந்த இது நான் தள்ளி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பண்ண அனிமேஷன் அப்படியே வந்துருச்சு. ஸோ பேக்ரவுண்டில் அது ஜூம் அவுட் ஆகுறது. ஸோ உங்களுக்கு இங்கே ஜூம் இப்படி இப்படி போகிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ டைட்டிலையும் போட்டுருவோம். ஸோ டைட்டில் போட்டால் இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ அப்படியே ஸ்வைப் போயிட்டு வந்துட்டு என்ன இதெல்லாம் இருக்குது எஃபெக்ட், ஃப்ளோட்டிங் எஃபெக்ட் நல்லா தான் இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ செக் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோ கரெக்டாக வந்திருக்கேன்னு ஒரு டைம் பார்ப்போம். எத்தனை என்ட்ரியாக தான் இருக்குது நம்ம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் பண்ணணும் இல்லை, மூவிங் வீடியோ பேக்ரவுண்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். வீடியோவில் வந்து நீங்கள் முன்னாடி நடக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை முன்னாடி உங்கள் இமேஜ் மாதிரி கூட வச்சுக்கலாம். என்ன மாதிரி வச்சுக்கலாம் என்ன மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அதுக்காக நான் இப்போ ஏன் உங்களுக்கு வளர்கிறேன் கரெக்டாக டைட்டில் வச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும் அவங்க இந்த பிஜிஎம்மில் வரும்போது சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓகே பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ கரெக்டாக இது சொல்லும்போது டைட்டில் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுக்கணும்னு சும்மா உங்களுக்கு ஒரு ட்ரையலில் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் அப்படியே வருது, பேக்ரவுண்டில் வந்து ஜூம் ஜூம் அவுட் ஆகுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்தா உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ உண்மையிலேயே வேறு லெவலில் தான் இருக்குது, நான் இது பண்ண என்னாலே நம்ம இல்லை. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் அல்பாசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறதுலாம் நான் அதில் போட நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சி பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்க பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ க்ரீப்ஸ் த டெக்ஸ்ட் வேறு லெவலில் இருக்குல்ல. வேறு லெவலில் இருக்குது, என்ன கலர் போடலாம், ரெட் மேட்சிங்காகவே இருக்கட்டும்.
ஸோ அப்புறம் உங்களுக்கு என் ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், ஏன்னா நம்ம ஃபோட்டோவையும் நீங்கள் க்ராப் பண்ணி இது ஃப்ளிக்கர் ஆனால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எப்படியாக இருந்தால் நல்லா இருக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரு கரெக்டான இடத்த அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன், சும்மா சின்னதாக ஃபோட்டோ நீங்கள் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் உங்களோட இஷ்டம் தான், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் மியூசிக்கு என்ன ஃபோட்டோ வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். ஸோ ஓகே, இப்போ கூட என் ஃபோட்டோ ஏதோ ஒரு ஃபோட்டோ எப்போ எடுத்த ஃபோட்டோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஃப்ளிக்கர் ஆகும்போது என்ன ஆகுமானு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓ, இந்த பழங்காலத்தில் ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல, இந்த ரெயின் எஃபெக்ட், ரெயின் ஆகும்போது அத்தனை இதுவரில் அதெல்லாம் நம்ம ஒரு டச்சில் இங்கே பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதாவது புதுசாக கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஈஸியாக கற்றுக்கலாம் இப்படி பண்ணுறதுன்னு. இது நீ கடைசியாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பர்ட் வேறு பண்ணி காட்டுறேன். எக்ஸ்பர்ட் ஆகிறது என்னடா 1 GB சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, வீடியோ உள்ள எண்டில் அந்த இது இருக்குது, மறக்காமல் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு யூடியூப்ல எதுனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் HD 4K இருக்குது, ஃபுல் HDக்கு போய் பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்ல, இந்த லோ ஹை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஃபுல் HDல போய் இந்த சைஸை பார்த்தீங்கன்னா வெறும் 9 MB தான், 9 MB இல்லை 21 MB. இதில் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு எப்போ வேணால் நீங்கள் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்லோட் பண்ண, வெறும் MB கணக்கில் தான் இருக்குது, GB கணக்கில் கூட இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதை எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து ஷேர் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் பட்டன் இருக்கும், ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக யூடியூப் எல்லாம் மெசேஜ் ப்ளூடூத் மெசேஜ்லாம் யாரும் போகிறேன் இந்த மாதிரி வீடியோவை. நான் ஃபைல் மேனேஜரில் போட்டிருக்கேன், ஸோ ஃபைல் மேனேஜரில் போயிட்டு அதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன், காப்பி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேலரிக்குள்ளே போய் பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுற ஒரு டைம் பாருங்கள். சமயம் இருந்துச்சு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். பை அவுட்ரோ. ஸோ இந்த மோஷன் போஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணி நீங்க கத்துப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு விமல் டெக் கம்பெனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தெரியுதான் பண்ணல நீங்க பண்ணுங்க பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், என் சேனல் பார்க்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பர்சன்டேஜ் பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஸோ நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.